வணக்கம் மகளே, இன்றைய முக்கிய செய்திகள். டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலனுக்காக 61 கோடி மதிப்பீட்டில் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சரான ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி பயணம். நேற்று மாலை பிரதமர் மோடியை முக ஸ்டாலின் சந்தித்தார். நீட், ஜிஎஸ்டி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தின. சந்திப்பு பிறகு ஸ்டாலின் பரபரப்பான பேட்டியும் அளித்துள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தில்லியில் வியாழக்கிழமை அன்று பேட்டியில் தெரிவித்தார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. இந்தியாவில் ஆடும் 11 அணி அறிவிப்பு. விராட் கோலி கேப்டன், ரோஹித் சர்மா, சுமன் கில், புஜாரா, ரஹானே, ரிஷப் பந்த், ஜடேஜா, அஸ்வின், பும்ரா, இஷாந்த் சர்மா, முகமது ஷமி ஆகிய 11 பேர் கொண்ட அணி விளையாட உள்ளது. அரியலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க கூடாது என அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சாதாரண சளி காய்ச்சல் நம்மை கொரோனாவில் இருந்து பாதுகாக்கும். அமெரிக்காவில் புதிய தகவல். வருங்கால வைப்பு நிதி கணக்கில் ஆதாரை இணைக்க செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிப்பு. தமிழகத்தில் நேற்று புதிதாக 9118 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 22,220 பேர் டிஸ்சார்ஜ். 210 பேர் உயிர்ந்துள்ளனர். கடந்த ஆட்சியில் மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் தற்போது மின் தடை ஏற்படுகிறது என மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி பரபரப்பாக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். சட்டசபையில் நீட் தேர்வு ரத்து குறித்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என மு க ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கில் செல்போன் பார்ப்பதால் 23% பேருக்கு கண் பார்வை பாதிப்பு. ஆய்வில் அதிர்ச்சியான தகவல் வெளியானது. மருத்துவ பரிசோதனைக்காக நடிகரான ரஜினிகாந்த் ஜூன் 19ஆம் தேதி என்று அமெரிக்கா பயணம். அங்கு சிறிது காலம் ஓய்வு எடுக்கவும் திட்டமிட்டுள்ளார். இந்தியாவில் புதிய பாதிப்பு சற்று உயர்வு. 24 மணி நேரத்தில் 67,208 பேருக்கு தொற்று உறுதி. தூத்துக்குடி, செங்கோட்டை உள்ளிட்ட 13 சிறப்பு ரயில்களின் நேரம் மாற்றம். பெரும்பாலான ரயில்களில் சிறிய அளவில் மட்டுமே நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதிய விண்வெளி நிலைய கட்டுமான பணிகள். முதல் முறையாக வீரர்களை அனுப்பியது சீனாரா. அனைத்து அரசு பஸ்களிலும் மீண்டும் திருவள்ளுவர் படம். மு க ஸ்டாலின் அதிரடியான உத்தரவு. கொரோனா பாதித்த குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கான மருந்தை தரக்கூடாது. வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் கட்டாயம். மத்திய அரசின் உத்தரவு அமலுக்கு வந்தது. இந்திய பெண் அமெரிக்காவில் நீதிபதி ஆகிறார். ஜோ பைடன் பரிந்துரை. புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளை ஏற்காததால் ட்விட்டருக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பு வாபஸ். மாயமான கோயில் சிலைகளை நகைகளை கண்டுபிடிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென இந்து சமய அறநிலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் லோயர் கேப்பில் மின்சார உற்பத்தியும் தற்போது அதிகரித்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.